அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏழாம் வகுப்பில் இருந்து முக்கியமான அறிவியல் கருவிகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் எக்ஸாம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாம், இந்த மாதிரி தேர்வுகளுக்கு எல்லாமே உங்களுக்கு இலவசமாக கேள்விகளை வழங்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான அறிவியல் கேள்விகள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளும் தொகுத்து கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் வகுப்பிலேருந்து நிறைய கேள்விகள் போட்டிருப்போம். அதாவது ஒரு 150 கேள்வி, மூணு பகுதிகளாக போட்டிருப்போம். ஒரு பகுதிக்கு பார்த்திங்க அப்படின்னா 50 கேள்விகள் வீதம், மூன்று வீடியோக்களாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 கேள்விகள் போட்டிருப்போம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் 50 கேள்விகளை பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பில் ஒரு 10 கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா விடுபட்டு இருந்தது. அதை வந்து இந்த வீடியோவில் கொடுத்துட்டு அடுத்து நம்ம ஏழாம் வகுப்பு அறிவியலை கண்டினியூ பண்ணலாம். இருக்கு இல்லையா 151வது கேள்வி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அதை வந்து சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வகுப்புக்கு போகலாம். 151வது கேள்வி பாருங்கள். இந்தியா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு திடக்கழிவுகளை உற்பத்தி செய்கிறது? கிட்டத்தட்ட 0.45 கிலோகிராம், அதாவது கிட்டத்தட்ட 450 கிராம் அளவுள்ள கழிவை பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து உற்பத்தி செய்கிறது ஒரு மனிதன். ஓகேவா? 152வது கேள்வி. உலகளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? அதான் கேள்வி. ஸோ அதாவது இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா கனிகள் காய்கறிகள் உற்பத்தியில் எத்தனை இடம் வகிக்கிறது சொல்லி கேட்குறாங்க. 2வது இடம் வகிக்கிறது. 153வது கேள்வி. நெல்லிக்கனியில் உள்ள வைட்டமின்கள் எது? ஸோ வைட்டமின் சி பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் நெல்லிக்காவில். 154வது கேள்வி. குடல் புண்ணை குணப்படுத்த பயன்படும் தாவரம் என்ன? சோற்றுக்கற்றாழை. ஸோ இந்த சோற்றுக்கற்றாழைங்கிறது பார்த்திங்க அப்படின்னா குடல் புண்ணை குணப்படுத்த பயன்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் நடைபெற்ற பிஜி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ வேப்பிலை, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சோற்றுக்கற்றாழை, அடுத்து ஏலக்காய், அடுத்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி பொறுத்துக்கு மாதிரி கொடுத்து கேட்டிருந்தாங்க. அது அதனுடைய அந்த பயன் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குடல் புண்ணை வயிற்றுக்கு சம்மந்தப்பட்டமான அந்த நோய்களை வந்து குணப்படுத்த சோற்றுக்கற்றாழை அப்படிங்கிறது பயன்படுகிறது. நல்லா ஞாபகத்துக்கு மறந்துடக்கூடாது. அடுத்த கேள்வி. தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவது எதுனா? வேம்பு. ஸோ வேம்பு அதாவது வேப்பிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா தோல் நோய்க்கு பயன்படும். அடுத்து பார்த்திங்கன்னா கிருமி நாசினியமாகவும் பயன்படும் சொல்லி நம்மளுக்கு தெரியும். 156வது கேள்வி. பட்டுப்புழுக்களுக்கு உணவாக பயன்படும் தாவரம் எதுன்னு பார்த்திங்கன்னா மல்பெரி இலை. ஸோ மல்பெரி இலை தான் பார்த்திங்க அப்படின்னா பட்டுப்புழுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவாக கொடுப்பாங்க. 157வது கேள்வி. மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் லக்னோ. உத்தரப்பிரதேச மாநிலம் தலைநகரம் லக்னோவில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ளது. 158வது கேள்வி. ஆற்றல் தரக்கூடிய ஊட்டச்சத்துகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கார்போஹைட்ரேட். நம்ம வந்து தினமும் பார்த்திங்க அப்படின்னா சாதம் சாப்பிடுவோம். அந்த சாதத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியது. ஸோ அந்த ஆற்றல் மூலமாக தான் நமக்கு முடிந்த வேலைகளை வந்து நம்ம செய்கிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் சாப்பிடாம வேலை செஞ்சால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் ஏற்படும், உங்களால் ஒரு வேலையை திறம்பட செய்ய முடியாது. ஸோ அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட். லாஸ்ட் கேள்வி. தார் பாலைவனம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஒரே ஒரு மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் அமைந்துள்ளது. ஸோ இது வந்து ஆறாம் வகுப்பு கேள்விகள் முடிஞ்சது. நம்ம பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 50 கேள்விகள் வந்து ஏழாம் வகுப்புலேருந்து பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோவில் எதுவும் குறை இருந்தாலும் சரி, இல்லை என்னுடைய சார்பாக எதுவும் குறை இருந்தாலும் சரி, அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் திருத்திக் கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ வீடியோ டெய்லி கொடுக்க முடியலை, இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தினமும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த போலீஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, எஸ்ஐ ஸ்டூடெண்ட்லாம் இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க. 7வது கேள்வி. நம்ம முதல் 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். 160 ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் முடிக்க போகிறோம். நம்ம வந்து 210வது கேள்வியில் முடிக்கலாம். அடுத்து ஒளிச்செறிவு எஸ்ஐ அழகு யாது? ஸோ ஒளிச்செறிவின் எஸ்ஐ அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா கேண்டிலா. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒளிச்செறிவினுடைய எஸ்ஐ அழகு. இந்த கேள்வி பார்த்திங்கன்னா ஒரு வருடம் நடைபெற்ற போலீஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் சயின்ஸ்லேருந்து. சயின்ஸ்லேருந்து கட்டாயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அழகுகள் கேள்விகளில் கட்டாயம் ஏதாவது ஒன்று ஏற்படும், சரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ போன டைம் பார்த்திங்க அப்படின்னா எது ஒன்று கேட்டிருந்தாங்க. அடுத்து பொருளின் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மோல். ஸோ பொருளினுடைய அளவு என்ன? இது மோல். 162வது கேள்வி. ஒரு குவார்ட் என்பது எவ்வளவு? கிட்டத்தட்ட
946.35 ml மில்லிலிட்டருங்கிறத குறிக்கிறது. ஒரு குவாட்னா எவ்வளவு? 946.35 ml அதாவது மில்லிலிட்டர். அடுத்த கேள்வி 163. கன அளவின் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர் ஸ்கியூப்னு சொல்லுவாங்கல்ல, எம் கியூப்னு சொல்லுவாங்க. கன அளவுனா மீட்டர் ஸ்கியூஃபு. ஸோ பரப்பளவு அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர்னு போடுவாங்க. ஓகேவா, மீட்டர் ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா பரப்பளவுக்கு, கன அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப். அடுத்த கேள்வி 164வது கேள்வி. விளக்கெண்ணெயின் அடர்த்தி என்ன? 961.0 kg/m³. அதாவது ஸோ எண்ணெயில் பார்த்தீங்கன்னா மிக ஒரு அடர்த்தியான எண்ணெய்ன்னு கேட்டிங்கன்னா அந்த விளக்கெண்ணெய் தான். ஓகேவா. 165வது கேள்வி. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. வானியல் அழகு. ஸோ நம்ம வானியல் அழகுன்னு சொல்லுவாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க. வானியல் அழகுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கும் நம்ம சூரியன் இருக்குல்லையே அதுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு. இந்த இடத்துல சராசரி தொலைவு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஸோ பூமியிலிருந்து சூரியன் பார்த்திங்கன்னா அதிகபட்சம், அதாவது அது பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொலைவில் உள்ள டைம்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேமை, அண்மை சேமைன்னு சொல்லுவாங்க. ஸோ அண்மைங்கிறது பார்த்திங்கன்னா சூரியனுக்கு பக்கத்தில் உள்ளது, சேமையில் உள்ளது பார்த்திங்கன்னா பூமிக்கு தூரத்தில் உள்ளது. அதாவது பூமியிலிருந்து சூரியன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த மிக அதிகபட்ச தொலைவு இருக்குது அந்த தொலைவையும், அடுத்து பார்த்திங்கன்னா அருகில் வரக்கூடிய நாளான அண்மை நாள்னு சொல்லுவாங்க, அந்த தூரத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சராசரி தூரம் கிடைக்கும். அதை தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வானியல் அழகுன்னு சொல்லுவாங்க. அதான் பின்னாடி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி. சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எது? ஃப்ராக்சிமா சென்டாரி. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன். ஸோ சூரிய குடும்பம்னு எடுத்துக்கிட்டு அதில் 8 கோள்கள் இருக்கும், அதில் ஒரு கோள் தான் பூமி. ஸோ இந்த 8 கோள்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விண்மீன் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக்சிமா சென்டாரி. 167வது கேள்வி. ஒளியாண்டு என்பது எவ்வளவு? ஸோ நம்ம வந்து மேலே பார்த்தோம், அது வானியல் அழகு. ஒளியாண்டு அப்படின்னா ஒளி, அதாவது லைட் இருக்கு இல்லையா, அந்த லைட்டு ஒரு நொடியில், அது வினாடியில், சாரி ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ தூரம் பயணிக்கிறது, அதான் பார்த்திங்கன்னா ஒரு ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அந்த அளவு கொடுத்துருக்குறாங்க 9.46 × 10^15 m. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஒளியாண்டு என்று வரையறுக்கப்படுகிறது. என்னது? 9.46 × 10^15 m். இந்த அளவை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா கொஸ்டின் கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒளியாண்டுக்கும் வானியல் அளவுக்கும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து, பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது? ஸோ மண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பால்வெளி அண்டம்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து நம்ம பூமி எவ்வளோ தொலைவுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2500 ஒளியாண்டு அளவு பார்த்திங்கன்னா தூரத்தில் இருக்குதான். ஸோ ஒரு ஒளியாண்டு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு எவ்வளவு, 9.46 × 10^15. இதே மார்க்கில் கிட்டத்தட்ட 2500 ஒளியாண்டுகள் தள்ளி தான் நம்ம பூமி அப்படிங்கிறது இருக்குது. வேகத்தின் எஸ்ஐ அலகு அதுன்னு கேட்குறாங்க, மீட்டர் பை வினாடி, மீட்டர் பை செகண்ட் சொல்லுவாங்க. ஸோ மீட்டர் பை வினாடி. முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு கொடுத்துருக்குறாங்க, மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். ரெண்டுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான், அதில் ஸ்கொயர் வருது, இங்கே ஸ்கொயர் வராது. ஓகேவா. ஸோ வேகத்துக்கு மீட்டர் பை வினாடி, முடுக்கத்துக்கு என்னது? மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். அவ்வளோதான். அடுத்த கேள்வி. சமநிலை எத்தனை வகைப்படும்? 3. சமநிலை தான் சுமநிலை கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெண்டிங் மிஸ்டேக். சமநிலை எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 3. ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பு என்ன? வெப்பநிலை. அதாவது ஒரு பொருளோட பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய துகள்கள் இயங்கக்கூடிய அந்த சராசரி வேகம் தான் பார்த்திங்க அப்படின்னா வெப்பம் என்று வரையறுக்கப்படுகிறது. ஸோ நம்ம புளி அந்த ஒரு பொருளை அதை வெப்பப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள துகள்கள் இருக்கு இல்லையா, அது வந்து வேகமாக இயங்க தொடங்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த பொருள் வெப்பம் அடைஞ்சு நம்ம வெப்பநிலையை வந்து கணக்கிட முடிகிறது. அவ்வளோதான். 173வது கேள்வி. ஒளி ஊடுருவாத பளபளப்பான கண்ணாடியின் சுவர்களில் ஒட்டாத திரவம் என்ன? பாதரசம். ஸோ நீங்கள் பாதரசத்தை கையில் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா அது மெல்ட் ஆகிடும். ஓகேவா. ஸோ அறை வெப்பநிலையில் உலோகமாக உள்ள ஒரு, சாரி, திரவ நிலையில் உள்ள ஒரு உலோகம் கேட்டால் பாதரசம் சொல்லுவாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் கண்ணாடியில் ஒட்டாது. ஓகேவா. அடுத்து 174வது கேள்வி. பாதரசத்தின் உறைநிலை யாது? 39°C. நல்லா நான் வச்சுக்கொண்டு மறந்துடக்கூடாது. பாதரசத்தின் உறைநிலை எவ்வளவு? 39°C. அடுத்து 175வது கேள்வி. உடல் வெப்பநிலையை எந்த அளவுகளால் அளவிடப்படுகிறது? ஃபாரன் ஹீட். ஓகேவா. உடல் வெப்பநிலை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபாரன் ஹீட் அளப்பாங்க, இன்னொன்று டிகிரி செல்சியஸ், சாரி செல்சியஸ்லையும் அளப்பாங்க. ஒரு சில மருத்துவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபேரன் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க செல்சியஸ்னு அழைப்பாங்க. ஸோ ரெண்டு அழகாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மேக்ஸிமம் உங்கள் ஃபேரன் கேட்டு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் போடுங்க, புக்கில் இருக்கிறது நீங்கள் போடுங்க. சென்டிகிரேடு என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? கிரேக்கம். சென்டிகிரேடுன்னு என்னது? சென்டி ஒரு வெப்பத்தலக்கூடிய ஒரு அளவு தான் பார்த்திங்கன்னா சென்டிகிரேடு. ஓகேவா. அதுதான் கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது.
தனிச்சுழி வெப்பநிலை என்பதன் மதிப்பு யாது? -273.15°C. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸர் கொஸ்டின் தான். தனிச்சுழி வெப்பநிலைனா 0 டிகிரி சொல்லுவாங்க, ஓகேவா? 0°C. அது கெல்வினில் இருக்கும், இதை வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? -273.15°C தனிச்சுழி வெப்பநிலை. முதல் அனல் மின் நிலையம் எங்கு ஏற்படுத்தப்பட்டது? கல்கத்தா. அனல்லாம் என்னது? நிலக்கரி இருக்கு இல்லையா, அதை எரித்து அதன் மூலம் உருவாக்கக்கூடிய வெப்பத்தினால், அந்த வெப்பத்தை வந்து நம்ம அனல்னு சொல்லுவாங்க. அந்த அனலால் கரண்ட் எடுக்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா அனல் மின்சாரம். முதன் முதலாக எங்கே தொடங்கப்பட்டது? கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. 179வது கேள்வி, ஒரு கூலும் என்பதன் மதிப்பு யாது? 6.242×10^18 புரோட்டான். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கூலும் என்று வரையறுக்கப்படுகிறது. என்னது? 6.242×10^18. நெக்ஸ்ட் கொஸ்டின் 180வது கேள்வி, 4 mA என்பது யாது? 10^-6, அதாவது 10^-6 தான் பார்த்தீங்கன்னா 4 mA வரையறுக்கிறாங்க. அடுத்து, மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி எது? மின்னழுத்த வேறுபாட்டை நல்லா வச்சுக்கணும். மின்னோட்டம் வேற, மின்னூட்டம் வேற, மின்னழுத்தம் வேற, மின் தடை வேற. இந்த இடத்துல கேட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி வோல்ட் மீட்டர். இது ஒரு சிம்பிள் நான் வச்சுக்கலேன் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாட்டின் அளகு என்னன்னு கேட்டிங்கன்னா வோல்ட் அப்படிதானா? ஸோ அதோ மின்னழுத்தத்தை அளக்கக்கூடியதுனால என்னது? வோல்ட் மீட்டர். அவ்வளோதான், மின்னழுத்த வேறுபாட்டின் எசை அழகுன்னு கேட்டால் வோல்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படிதான் மின்னழுத்தத்தின் அழகுன்னே சொல்லலாம். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படுதுன்னா வோல்ட் மீட்டர். அவ்வளோதான். 182வது கேள்வி, மின்தடை எண்ணின் அழகு என்ன? ஓம். அப்படிதான் சொல்லுவோம். மின்தடைனா மின்தடையின் எசை அழகு தான் ஓம்னு சொல்லுவாங்க. மின்தடை எண்ணின் அழகும் ஓம் தான். 183வது கேள்வி, உலர் மின்கலன் யாரால் உருவாக்கப்பட்டது? ஏ ஜுகியோ அப்படிங்கிறவரால் பார்த்தீங்கன்னா இந்த உலர் மின்கலன் அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கும். உலர் மின்கலன்லாம் ஒன்றும் இல்லப்பா. ஸோ லிக்யூடு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உலர். உலரில் பார்த்திங்க அப்படின்னா கறி அப்படிங்கிறது இருக்கும். அப்படிதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். கறியில் கேத்தவிடு, அடுத்து பார்த்திங்கன்னா ஆனோடு அப்படிங்கிற ரெண்டு பிளேட்டை வச்சு எலக்ட்ரிசிட்டி உருவாகும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா லிக்யூட் பேட்டரி வச்சு இருக்குது, ஓகேவா? நம்ம ஆசிட்லாம் ஊற்றுவோம். பைக்குக்கு வரது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆசிட் ஊற்றி வரக்கூடியதாக இருக்கும், ஓகேவா? ஸோ அப்படி இந்த உலர் மின்கள் யாரால் உருவாக்கப்படுன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஜுகியோகி அப்படிங்கிறவர் உருவாக்கியிருப்பார். அடுத்து, மின்கல அடுக்கை கண்டறிந்தவர் யார்? லூயி கால்வானி. மின்கல் அடுக்குன்னா ஒன்றும் இல்லை, பேட்ரிஸ், ஓகேவா? நிறைய பேட்டரிகளை ஒன்றா பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா மின்கல் அடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி கொண்டு வந்து கண்டுபிடிச்சவர் யார்? லூயி கால்வானி. அடுத்து 185வது கேள்வி, மிக குறைந்த மின் தடையை கொண்டது? சியூனா என்னது? குப்ரம் தானே, ஸோ காப்பர். 186, நிக்ரோம் என்பது யாது? நிக்கல் பிளஸ் குரோமியம் தான் பார்த்தீங்கன்னா நிக்ரோம் அப்படிங்கிற உலோகக்கலவை. 187வது கேள்வி, மின் உருகியானது எதனால் உருவாக்கப்படும்? பீங்கான். மின் உருகினா என்னது? ஃபியூஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது ஃபியூஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பழைய காலத்து இப்போ உள்ள ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ MCBனு சொல்லுவாங்க. அது வந்து பிளாஸ்டிக்கில் வந்திருக்கும், அது நிறைய இருக்கும், ஓகே? அது நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துக்க மாட்டீங்க. பழைய காலத்து மீட்டர் பீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கட்ட மாதிரி ஃபியூஸ் கட்ட மாதிரி அது பார்த்திங்கன்னா பீங்கானால் உருவாக்கப்படுவாங்க. ஏன்னா அது மின்சாரத்தை கடத்தாது, ஓகே? நீங்கள் ஃபியூஸை கலத்தும் போது வைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அது மின்சாரத்தை கடத்தாது. அதனால் அது வந்து அதை வந்து பீங்கானில் செய்வாங்க. முதன்மையான இயற்கை ஒளி மூலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், ஓகேவா? சூரியன்லேருந்து பார்த்தீங்கன்னா லைட் எப்போவுமே வரும், முதன்மைன்னு சொல்லலாம். அதை வந்து சூரிய கிரகணத்தை காண்பதற்கு பயன்படும் கருவி எது? ஊசித்துளை கேமரா அப்படிங்கிறது. என்னது? சூரிய கிரகணம் நம்ம வந்து கண் மிருகங்களால் பார்க்கக்கூடாது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஊசித்துளை கேமரா மூலமாக தான் பார்க்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. 190வது கேள்வி, வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் என்ன? ஸோ லைட் அப்படிங்கிறத வேகத்துக்கு கேட்டிருக்காங்க. ஸோ லைட்டுங்கிறது வேகமாக செல்லக்கூடியது வெற்றிடத்தில், ஓகேவா? 300,000 km/s. ஒரு வினாடிக்கு 300,000 km பயணிக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா லைட்ஸ், ஓகேவா? 191, ஊசித்துளை கேமரா மூலம் தோன்றும் பிம்பம் எவ்வகை பிம்பம்? மெய்ப்பிம்பம், தலைகீழான பிம்பம். ஸோ உண்மையான பிம்பம் அது வந்து, ஆனால் தலைகீழாக தோன்றும். 192வது கேள்வி, இட வள மாற்றம் தோன்றும் ஆடிகள் எது? சமதள ஆடி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட் கை யூஸ் பண்ணால் ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கும், ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா இட வள மாற்றம் அடையக்கூடியது, ஓகேவா? அடுத்து 193வது கேள்வி, கண்ணூறு ஒளியின் அலைநிலம் எவ்வளவு மதிப்பு உடையது? 400 nm முதல் 700 nm வரைக்கும் இந்த இதுங்கிறது இருக்கும், ஓகேவா? அலைநீளம். முதன்மை நிறங்கள் என்பது என்னென்னு கேட்குறாங்க. சிவப்பு, பச்சை, நீளம், RGB, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, ஓகே? இதான் பார்த்தீங்கன்னா முதன்மை நிறம். இந்த நீங்கள் இந்த கலவைகளை, இந்த கலரை ஒரு விகிதத்தில் கலக்கும்போது நமக்கு எல்லா கலரும் கிடைக்கும். 195வது கேள்வி, குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் யாது? நீளம்.
ஸோ நீளம்ங்கிறது பார்த்திங்கன்னா குறைந்த அலைநீளம் கொண்டது, ரொம்ப தூரம் கண்ணுக்கு தெரியாது. ரெட் அப்படிங்கிறது அதிக அலைநீளம் கொண்டது, எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா பைக்கு கார் இந்த மாதிரி வாகனங்கள்லாம் ரெட் லைட் பொறுத்துறாங்க. ஓகேவா, பேக்கில் பிரேக் பிடிக்கும் போது தெரியுது. 196 கிபி 2nd century யாரால் புவிமைய கோட்பாடு வரையறுக்கப்பட்டது? தாலமி. ஸோ தாலமி கோப்பர்நிக்கஸ் ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறைய உண்டு. ஸோ தாலமிங்கிறவர் பார்த்திங்கன்னா புவிமைய கோட்பாட்டை வெளியிட்டிருப்பார். எப்படி புவிமைய கோட்பாடுனா ஒன்றும் இல்லை, ஸோ சூரியம் அதாவது நம்ம இது இருக்கு இல்லையா சூரிய மண்டலம், அதில் நம்ம இப்போ தான் நமக்கு தெரியும் அப்படி தான் நம்ம வந்து சூரியன் தான் மையமாக இருக்குது, அதை தான் கோள்கள் சுற்றி வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் தாலமி 2nd century பூமி தான் மையமாக இருக்குது, அதை சுற்றி தான் பார்த்திங்கன்னா சூரியன் முதலான 8 கோள்களும் சுற்றி வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதான் புவிமைய கோட்பாடு. இதை வந்து கோப்பர்நிக்கஸ் வந்து மாற்றிருப்பார். எப்படி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சூரியன் மையமாக இருக்குது பூமி முதல் மட்டும் 8 கோள்கள் வந்து சுற்றுன்னு சொல்லி கோப்பர்நிக்கஸ் சொல்லியிருப்பார். 97வது கேள்வி, செவ்வாய் சூரியனை எத்தனை நாட்களில் சுற்றி வந்து விடும்? கிட்டத்தட்ட 687 நாட்கள், 2 வருஷம். நமக்கு 1 வருஷங்கிறது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 687 நாட்களில் சுற்றி வந்துடும். ஓகேவா, நமக்கு 365 நாள் 1 வருஷம். ஓகேவா, அப்போ டபுள் ஆகும் அப்படி தான், 2 வருஷம் ஆகும். நம்ம பூமி காலத்துக்கு 2 வருஷம் சூரியன் சுற்றும் செவ்வாய். நீள்வட்ட மாதிரி யாருடைய தலைமுறையில் மேம்படுத்தப்பட்டது? டைக்ரோகோஃப்ரேஹே அப்படிங்கிற ஒரு காலத்தில் தான் பார்த்திங்கன்னா நீள்வட்ட மாதிரி வந்து மேம்படுத்தப்பட்டிருக்குது. 199வது கேள்வி, ஒரு விண்ணியல் ஆரம் என்பதன் மதிப்பு யாது? 3.09 × 10³ கிலோமீட்டர். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விண்ணியல் ஆரம் என வரையறுக்கப்படுகிறது. ஒளியாண்டு, வானியல் அலகு, விண்ணியல் ஆரம் எல்லாம் நான் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. பால்வெளி திரளின் விட்டம் எவ்வளவு? கிட்டத்தட்ட 100,000 ஒளியாண்டுகளாம். ஓகேவா, பால்வெளி திரள் புராணங்களில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆகாஷ் கங்கா, ஆகாய கங்கான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் என்ன சொல்ல, நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாலவெளி அண்டத்தை பார்த்திங்க அப்படின்னா ஆகாய கங்கை அப்படிங்கிற பேரை அழைச்சிருப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆகாஷ் கங்கான்னு கொடுத்துருக்காங்க. 202வது கேள்வி, சந்திராயன் 2 எப்போது ஏவப்பட்டது? 2019 July 22. ஓகேவா, இதான் பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2 அப்படிங்கிறது ஏவப்பட்டிருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா சந்திராயன் 3 இருக்கு இல்லையா, அது எப்போ ஏவப்பட்டிருக்கோம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முக்கியமான கொஸ்டின் மறந்துடக்கூடாது, இந்த வருஷம் பிஜி எக்ஸாம் கேள்வி கேட்காங்க. 203வது கேள்வி, 1989 வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வுக்கு கலனுக்கு எவரது பெயர் சூட்டப்பட்டது? கலிலியோ கலிலி. ஸோ அதாவது வியாழன்கோள ஆராயவும் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கைக்கோள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது, அதுக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டுன்னு கேட்டிருக்காங்க, கலிலியோ கலிலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 204, இஸ்ரோ யாரால் வடிவமைக்கப்பட்டது? விக்ரம் சாராபாய். வடிவமைக்கணும்னு சொல்லப்பட்டதை விட யாரால் உருவாக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். விக்ரம் சாராபாய் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பெரும் முயற்சியால் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இஸ்ரோ அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, இஸ்ரோனா எனது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். சூரிய விண்மீன் மண்டலம் எத்தனை விண்மீன்களை உள்ளடக்கியது? கிட்டத்தட்ட 81 விண்மீன்களை பார்த்திங்கன்னா உள்ளடக்கியிருக்குது. 206, GSAT-14 எப்போது நிறுவப்பட்டது? 2014 பார்த்திங்க அப்படின்னா நிறுவப்பட்டிருக்கும், இதிலே ஆன்சர் இருக்குது. GSAT-14 எனது 2014 ஏவப்பட்டிருக்கும். 207, அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக பணியாற்றிய காலம் என்ன? 2002 to 2007 ஐந்து வருட காலம் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பான ஒரு குடியரசுத் தலைவராக நம்ம அப்துல் கலாம் இருந்திருப்பார். ஓகேவா, 208வது கேள்வி, ரோஹிணி என்ற துணைக்கோள் செலுத்திய ஆண்டு யாது? ஸோ ரோஹிணிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு துணைக்கோள், அது பார்த்திங்கன்னா 1980 நம்ம இஸ்ரோ விண்ணில் ஏவப்பட்டிருக்கும். 209வது கேள்வி, ஒரு கேலன் என்பதன் மதிப்பு யாது? 3785 ml, கிட்டத்தட்ட 3¾ liter. 210வது கேள்வி, லாஸ்ட் கேள்வி, அடர்த்தியின் அலகு யாது? kg/m³, அதாவது kg/m³. இதான் அது அடர்த்தியின் அலகு யாது? ஸோ கிட்டத்தட்ட 50 கேள்விகள் நம்ம வேகமாக முடிச்சாச்சு, கிட்டத்தட்ட 18-19 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதற்கு அடுத்திருக்கக்கூடிய 50 கேள்விகள் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, சயின்ஸ் கொஸ்டின் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா தமிழும் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.